போன வருஷம் நம்ம சூலூர் பேரூராட்சி தலைவர் தான் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இந்த பொங்கல் விளையாட்டு போட்டிகள் நடத்தினாங்க. போன வருஷம் நடத்தினதை விட இந்த வருஷம் மிகச்சிறப்பாக நடத்தியிருக்காங்க. எனவே நான் சொன்ன மாதிரி பேரூராட்சி தலைவர்கள் வந்து தினம் தினம் உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்களை மட்டும் பார்க்காம அவங்களோட சிரமங்களை உணர்ந்து அவங்க 6 மணிக்கு வந்து சேர்மேனெல்லாம் எங்கேயுமே வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் மேடம் வந்து ஏதோ ஒருத்தர் ஒரு நாள் ரெண்டு நாள் வருவாங்க. மேடம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெகுலராக வந்துடுறாங்க. ரெகுலராக வர்றதோடு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சத்தான சுண்டல் இது மாதிரி உணவுப் பொருட்களும் கொடுத்துட்டு அவங்களோட சிரமங்கள் என்னன்னு கேட்டு அவங்க சிரமங்களை களைகிறதுக்கும் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான மிக்சி நிறைய பொருட்கள் வந்து மேடம் வந்து எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவங்களோட உற்சாகம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். இப்போ செய்கிற பணியை காட்டிலும் நல்ல முறையில் வந்து நம்ம சொல்லாமையே முதல்ல நம்ம சொல்லி இதெல்லாம் செய்யும் இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்வு வந்து சொல்லாமையே நம்ம ஊரை வந்து நம்ம சூலூர் நம்ம பெருமை அப்படிங்கிற மாதிரி அவங்க தூய்மையாக வச்சுக்குவாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு மனதில் வந்து ஒரு உற்சாகம் வரும். அதே போக மேடம் வந்து ஏற்கனவே அவங்க இங்கே லோக்கல் மட்டும் நிகழ்ச்சி நடத்துறது இல்லை, இவங்க ஊட்டியெல்லாம் டூரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி செஞ்ச மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செஞ்சிட்ருக்காங்க. சிறப்பு நிலை பேராட்சியில் இந்த வருடம் வந்து 2வது ஆண்டாக பொங்கல் விழா தூய்மை பணியாளர்களுக்காக கொண்டாடிட்டு இந்த மாதிரி விழா எடுக்க முக்கிய காரணம் இது. தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே இருக்காது, எங்கேயும் நடந்திருக்காது. நம்ம சூலூர் பேரூராட்சியில் தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். தூய்மை பணியாளருக்கு அவங்களை ஊக்குவிக்க விதமாகவும் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்கள வந்து வருஷமெல்லாம் உழைக்கிறாங்க, அந்த ஊருக்காக உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா தான் இந்த விழாவோட முக்கிய நோக்கமே. அந்த இந்த எனர்ஜி இருந்தால் போதும், ஒரு வருஷத்துக்கு எங்கள் சூலூரில் சூப்பராக வேலை செய்வாங்க அவங்க. அவங்களுக்காக தான் இந்த விழா எடுத்தது. ரொம்ப இந்த நடந்து கொண்ட அனைத்துக்கும் ஊடகத்துக்காரங்க உங்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய சூலூர் பேரூராட்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள. நன்றி, வணக்கம். வரோ முழப்பாரி